மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சில முக்கியமான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசி வீட்டில் மாறலாம். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகளை அவர்கள் உருவாக்குவார்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் மற்றும் குரு பகவான் உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் இருக்கின்றார். இதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாதுகாப்பாக செய்ய வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளையே வழங்கும். 12ஆம் வீட்டில் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் இருப்பது வெளிநாடு சென்று பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்று விரும்பும் மாணவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஏப்ரல் 14ஆம் தேதி மேஷத்தில் உங்கள் வீட்டில் சூரியன் திரும்பும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சில காரணங்களால் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை மற்றும் பதற்றம் சற்று கலந்தே இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதத்தின் ஆரம்பம் சாதாரணமானதாக இருக்கலாம். உங்கள் அன்புக்கு உரியவர்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக நகரத்திற்கு வெளியே இருக்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால்தான் நீங்கள் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்காது. சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி திருமணமானவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டிலிருந்து இது உங்கள் திருமண வாழ்க்கையின் அன்பையும் அரவணைப்பையும் அதிகரிக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இது உங்கள் உறவில் அன்பை அதிகரிக்கும் மற்றொரு இனிமையான காலமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மாதத்தின் ஆரம்பம் மிகவும் பலவீனமாக இருக்கலாம். உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது சனியை பார்ப்பதும் எதிர்பாராத விதமாக செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உணவு தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு உருவாகலாம். அதிக காரம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் அதிகம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் பேச்சில் மிடுக்கும் அதிகரிக்கும். அதன் மூலம் சில காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரும் என்றாலும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். உத்தியோக பாதுகாப்பையும் நீங்கள் அதிகம் உணர்வீர்கள். கடின உழைப்பின் மூலம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை அன்பு மற்றும் அன்யோன்யம் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சமரசமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான நல்லுறவை வளர்க்க உதவும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு தகுந்த பணம் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் நட்புறவுடன் பழக வேண்டும். உங்கள் நடத்தை எதிர்பாலினத்தவரை கவரும் வகையில் இருக்கும். உங்கள் திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக நீங்கள் லட்சுமி தேவியை பூஜை செய்து வாருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் நிதிநிலையில் வரவுக்கு ஏத்த செலவு இருக்கும். உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம். பண விஷயத்தில் மிகச்சிறந்த முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு மூலம் பணம் கிடைக்க பெறுவார்கள்.
நிதி நிலையில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு குபேர பகவானை பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு உங்கள் உத்தியோகத்தின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தின் மூலம் கணிசமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியிடத்தில் சக பணியாளர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் பிறரிடம் பேசும் பொழுதும் உங்கள் பேச்சில் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வாய்ப்பு நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் உங்கள் தொழில் வெற்றிகரமாக நடக்கும். இருந்தாலும் தொழில் குறித்த எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு ஏற்ப நீங்கள் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும். உங்கள் பொறுமையை இழப்பதன் மூலம் தொழிலில் பாதிப்புகள் ஏற்படலாம். சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வெளிநாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் என்றாலும் அதிலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மேஷ ராசி தொழில் வல்லுநர்கள் கடுமையான உழைப்பை இந்த மாதம் மேற்கொள்வார்கள். உழைப்பு உயர்வு தரும் என்ற நம்பிக்கை உங்களின் தன்னம்பிக்கையாக்கி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நீங்கள் இந்த மாதம் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் மூலம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தருவார்கள். தொழிலில் பெயரும் புகழையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான அலைச்சல்கள் இருந்தாலும் அவை உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் உணவில் நீங்கள் அதிகம் கவனத்தை செலுத்த வேண்டும். பால், பழம், காய்கறிகள், கீரைகளை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் யோகா உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வாருங்கள். கண்கள் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் ஏதேனும் சிறு பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறும் மாதமாக இருக்கும். நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி காண்பார்கள். கல்விக்கான உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தங்கள் விருப்பம் போல் உடனடியாக கல்வி கடன் கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் போட்டித் தேர்வில் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள். கல்வியில் முன்னேற்றம் பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நல்ல செய்திகள் கொண்டு வரும் நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 4, 7, 8, 9, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாட்களாக இருக்கும். 5, 6, 10, 11, 12, 13, 13, 21, 22, 24, 25, 28 ஆகிய நாட்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். பரிகாரம் நீங்கள் தினமும் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்து வாருங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எளியுங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மாதமாக இருக்கும்.